This video is all about price action. Price action na enna, price rejection na enna, breakout strategy na enna, edha base panni idella nadakkudhu. And ivlo technical indicators irukke, idella kandippa follow panni dhaan aavanuma. Illa candlesticks pattern vechi namma trade la irangalama, ibdindradhukla indha video la badhil irukum naan nenikiren. Enakku therinja vishayathala indha video la share pannalanu iruken. Vaanga video ku pogalam. ஹே ஹலோ எவ்ரிபடி, அன்பு உள்ளங்களே, நெஞ்சார்ந்த வணக்கம். நான் உங்க ஆலன் ஃப்ரம் ட்ரேட் வித் ஆலன் சேனல். பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரைஸ் ஆக்ஷன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குன்ட்டு. அது வந்து டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா நம்ம பார்த்தாலும் லாஜிக்கா பார்த்தா சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. கெயில் என்ற ஸ்டாக்கு ஒன் டே கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். இதோடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இதுதான், ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹையர் ரெசிஸ்டன்ஸ் இதுதான். இந்த ஹையர் ரெசிஸ்டன்ஸை இங்கே போய் டச் பண்ணிட்டு வருது, மேலே போயிட்டு ஃபர்தராக பியரிஷ் கையில் எடுத்துட்டாங்க. இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ஷன், இங்கேயும் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி மேலே போகும்போதெல்லாம் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன், அதாவது புல்லிஷ் ப்ரைஸ் ரிஜெக்ஷன், புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் சொல்லி சொல்லுவாங்க, வாட் எவர் இட் மேபி. இது வந்து ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன், கீழே வந்துட்டு இருந்தது திரும்ப மேலே தள்ளி விடுறாங்க, விச் இஸ் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த ஸ்டாக்கோடைய டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இங்கே கீழே தள்ளிட்டே வரும்போது சப்ளை ஜாஸ்தி ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்கே புல்லிஷோடைய பவரை காட்டுறாங்க, டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்கு, இதுக்கு மேலே கீழே தள்ள மாட்டேறாங்க, திரும்ப ஃபர்தராக மேலே போகுது, திரும்ப கீழே தள்ளுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே இந்த ப்ரைஸை கீழே தள்ள விட மாட்டேறாங்க, கீழே போக விட மாட்டேறாங்க. ஸோ இங்கேயும் ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன், மேலே போக ஆரம்பிச்சு திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்படி கீழே வந்துட்டே இருந்தது, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது, போய் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸை போய் டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வருது, திரும்ப மேலே போய் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுது. இங்கே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பெருசாக போட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிடுது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ட்ரேடில் லாங் என்டர் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறினோடனே இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் வைப்போம், அந்த சப்போர்ட்டில் தான் ஸ்டாப் லாஸ் வைப்போம். அப்படி வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ஈஸியாக ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா ஸ்டாப் லாஸை இவ்வளோ பக்கத்தில் வைக்கக்கூடாது, ஆறு இங்கே வைப்போம், இந்த இடம் இந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அப்படி வச்சாலும் ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி இங்கேயோ இல்லை இங்கேயோ வச்சோம்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. அதே மாதிரி அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுனாலும் நம்ம அந்த ட்ரேடில் என்டர் ஆனது தவறான ட்ரேடு அப்படின்னு அப்போவே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சுன்னா ஃபர்தராக கீழே தான் போகும், மேலே இதுக்கு மேலே போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு உதாரணம். அண்ட் ஜிந்தால் ஸ்டீல், ஜிந்தால் ஸ்டீலோடைய ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வருது, திரும்ப மேலே போய் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண பார்க்குது, திரும்ப கீழே வருது, விச் மீன்ஸ் பியரிஷ் வந்து இங்கே கீழே தள்ளுறாங்க, புல்லிஷ் வந்து விட மாட்டேறாங்க, டிமாண்டை ஜாஸ்தி பண்ணி ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பண்ணி மேலே ஏற்றுறாங்க மேலே ஏற்றுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேண்டில் ஸ்டிக்ஸ் சின்ன சின்னதாக போட்டு இங்கே பெரிய ஃபால், ஏன்னா பியரிஷ் கையில் எடுத்துறாங்க, இதுக்கு மேலே ஏற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. திரும்ப முக்கி 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 புல்லிஷ் பவரை காமிச்சு மேலே ஏற்றி ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறிடுச்சு. சப்போர்ட்டாக மாறினோடனே நம்ம என்ன பண்ணுறோம், மேலே தள்ளி விடுறோம். மேலே தள்ளினோடனே இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்டர் ஆகிட்டு ஸ்டாப் லாஸை நம்ம இங்கே போட்டு வச்சுக்கிட்டோம்னா திரும்பவும் நம்மளுக்கு ஃபெயிலியர் தான். பாருங்கள், இங்கே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸை கொஞ்சம் தள்ளி இங்கே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சோன்னா பாருங்கள் என்ன ஆயிருக்கும், இங்கே போய் டச் ஆகிருக்காது, இதையும் டச் பண்ண விடல, ஃபர்தராக நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்டாக பார்க்கணும்னா நம்மளுடைய சப்போர்ட்டை வந்துட்டு அதுலேயே கரெக்டாக ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி கீழே வைக்கணும். அதே மாதிரி சமயத்தில் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஐ மீன் ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறிடுச்சு, அந்த சப்போர்ட்டுக்கு கீழே தள்ள மாட்டேறாங்க, ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது, வியரிஷால் கீழே புல் பண்ண முடியல, புல்லிஷ் வந்து கை தூக்கி எடுக்கிறாங்க. இங்கே ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன், மூணு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பெருசாக போட்டுட்ட பிறகு இங்கேயும் திரும்ப பார்த்தா மேலே நல்லா போகுது ஸ்டாக். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன், ப்ரைஸ் ரிஜெக்ஷன், கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் சொல்லி சொல்லுவாங்க. அதை மாதிரி விஷயங்களை வச்சே நம்ம நல்லா நம்மளோட ட்ரேடில் ஈடுபடலாம். நம்ம கண்டிப்பாக மற்ற ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸு, மற்ற சூப்பர் ட்ரெண்டு அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேடில் இறங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒன்லி பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் ஆக்ஷனே நம்ம வந்து ட்ரேடில் இறங்கலாம்.
நம்மளுக்கு அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கணும். பிரைஸ் ரிஜெக்ஷன் என்ன இடம், இந்த இடத்துல பாருங்க பிரைஸ் ரிஜெக்ஷன் கீழே வருது, இங்கே வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் போட்டிருக்கு ஸோ மேலே போகுது, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இங்கே மேலே போயிட்டே இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணி மேலே போனால் நான் வந்து என்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது மேலே போயிடுது, மேலே போயிட்ட பிறகு இங்கே இருக்கும் போது சரி கீழே வருது, கீழே வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்ட பிறகு நான் என்டர் ஆகிறேன் அப்படின்னு பார்த்தா டச் பண்ணாமே திரும்ப ரிவர்ஸ் போயிடுது. அதே மாதிரி திரும்ப என்ன பண்ணுறோம், இங்கே போகுது திரும்ப கீழே வரும் ரிவர்ஸ் போட்டுருது, இங்கே நான் வந்து வெயிட் பண்ணுறேன் கீழே வரும் அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க, திரும்பவும் அப்படியே மேலே போகுது, திரும்ப அப்படியே மேலே போகுது அப்படின்னு மேலே போயிட்டே இருக்க தெரியுதாங்க, தெரியுதுங்களா, இப்படி போகுது கீழே வர மாதிரி போயிட்டு மேலே போயிடுது, கீழே வர மாதிரி போயிட்டு மேலே போய் கீழே வர மாதிரி போயிட்டு அப்படி போகும்போது நம்ம ஒரே மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணக்கூடாது, ஒரே ஒரே ட்ரிக்கையே ஃபாலோ பண்ணு. சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு வந்துச்சு ரிவர்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சப்போர்ட்டை டச் பண்ணிட்டோம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சினாரியோவில் அதான் வேகமாக நம்ம இருக்கணும், அதே மாதிரி விவேகமாகவும் இருக்கணும், அசர்ட்டிவாக ஒர்க் பண்ணுறதுன்னு அதான் சொல்லுவோம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், மூவிங் ஆவரேஜை போட்டு வச்சுக்கணும். 20 மூவிங் ஆவரேஜ் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த 20 மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி மேலே போகும்போது பாருங்கள், இப்போ டச் பண்ணிட்டு மேலே போதா, இங்கேயும் ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டு மேலே போதா, இங்கேயும் டச் பண்ணிட்டு மேலே போதா, அந்த மாதிரி டச் பண்ணிட்டு மேலே போகுதுன்னா இங்கே இப்போ இங்கே என்டர் ஆகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக வெயிட் பண்ணலாம், இந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிச்சுன்னா நான் வந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட் கிடைக்கும். இங்கே ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது, 20 பீரியட் மூவிங் ஆவரேஜை அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ இது வரைக்கும் போயிட்ட பிறகு நீங்கள் இங்கே வந்து டச் ஆகிட்ட பிறகு நீங்கள் வெளியே வந்துட்டோம், உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த 20 பீரியட் மூவிங் ஆவரேஜை ஃபாலோ பண்ணிட்டே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போட்டு வச்சுட்டே வந்தீங்கன்னா இங்கே கட்டானவொடனே நீங்கள் வந்து ஈஸியாக எக்ஸிட் ஆகிருக்கலாம், ப்ராஃபிட்டை புக் பண்ணி எக்ஸிட் ஆகலாம். இதுதான் ஒரு சின்ன உதாரணம், எனக்கு தெரிஞ்ச லெவலில், எனக்கு பேச தெரிஞ்ச லெவலில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான், ரீகேப் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ன்றது பொதுவாகவே சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக இருக்கும். நீங்கள் மற்ற இந்த நியூஸஸ்லாம் பார்க்கணுன்றதை விட, டெக்னிக்கல் சார்ட்டு ஃபண்டமெண்டல்லாம் பார்க்கணுன்றதை விட, ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது, எங்கே டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது, புல்லிஷ் எங்கே வந்து கையில் எடுத்திருக்காங்க, பியரிஷ் எங்கே கையில் எடுத்திருக்காங்க, எப்படி புல் பண்ணுறாங்க புஷ் பண்ணுறாங்க, இந்த கேனல் சிக்ஸ் பேட்டர்ன் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் ஆகலாம். மற்ற எந்த ஸ்டாக் எச்சேக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஆர்எஸ்ஐன் வாங்க, சூப்பர் ட்ரெண்டுன்னு வாங்க, எம்ஏசிடின்னு வாங்க, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இரண்டாவது பட்சம் தான், செகண்டரி தான், அதுவும் வேணும் தான், ஆனால் அதெல்லாம் செகண்டரி. ப்ரைமரியான விஷயம் ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்ன ஒரு ஸ்டாக்ல அப்படின்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற என்ன மக்களே, அவ்வளோதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க, நீங்கள் கேள்விகள் ஏதாச்சும் கேட்டீங்கன்னு தான் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் வந்துட்டு அதை பற்றின ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுவேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.